மைண்ட் வந்து இந்தியாவில் வந்து பெரிய அளவில் இல்லைங்க. ஆமாம், விஷயமே அதான் காரணம். நீங்கள் அப்ராட்ல எங்கே போனாலும் மைண்ட் வந்து பெரிய டூலாக இருக்கும். இப்போ ஒரு ஒரு காஸ்டிங் வச்சுருக்கீங்க, ஒரு ஹாலிவுட் மூவி பார்த்தீங்கன்னா காஸ்டிங் டீமில் வந்து பண்ணுறதுக்கு ஒரு மைமா ட்ரெஸ் கொடுத்துருப்பாங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு பாடி லாங்குவேஜ் கற்றுக் கொடுக்கறதுக்கு எல்லாத்துக்குமே அந்த 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 டீமுகளோட இருப்பாங்க. ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு டூல் அது ஆக்சுவலாக. நம்ம தான் வந்து அதை தள்ளி வச்சுட்டோம். இப்போ தான் அது கொஞ்சம் ஹை ஓப்பன் ஆகிருக்கு எல்லாருக்குமே. நிறைய பேருக்கு வந்து தெரிய வந்திருக்கு மைம்னா என்னென்னு. முதல்ல மைம்னா யாருமே தெரியாது. ஓ பேசாமல் இருப்பீங்க அப்படி தானே, முகத்தில் மாஸ்க் போட்டிருப்பீங்களா அதே மைமு அப்படின்வாங்க. மாஸ்க்குன்றதே முகத்தில் வருது, முகத்திலலாம் அந்த பெயிண்ட் அடிச்சிருப்பீங்களே நீங்கள் தானே அதை அப்படின்வாங்க. அதை தாண்டி இப்போ தான் மைம்னா தெரிய வந்திருக்கு. அதுக்கான முன்னோட்டங்கள் நான் கிடையாது இங்கே, என்னோடய முன்னோர்கள் தான். அவங்க நிறைய கஷ்டப்பட்டுருப்பாங்க, நான் வந்து நேரம் கரெக்டாக அமைஞ்சிருக்காது. அதனால் என் மக்களுக்கு எல்லாருக்கும் மைம் கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தேன். ஏன்னா பிறக்கும் போது எது எடுத்து வரலைங்கய்யா, இறக்கும் போது எது எடுத்துகிட்டு போக முடியாது. அது வச்சு இந்த கதையே இருக்குங்க. இந்த உலகத்தில் இருக்க நெப்போலியன் ஒரு பெரிய உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நெப்போலியன் பற்றி. அவர் வந்து கடைசியாக சாகும்போது என் கையை வெளியே வச்சுட்டு என்னை புதைங்க அப்படின்னாரு. சவத்தில் கொண்டு போக சொல்லி கொண்டு போக சொன்னாங்க. என்ன காரணம்னு, இந்த உலகத்தில் எல்லா தேசத்தையும் பிடிச்சவர் அவர். ஒரு காலகட்டத்தில் அவர் மாதிரி உயிரம் கிடையாது, அவர் பிடிக்காத தேசமும் கிடையாது. ஆனால் சாகும்போது ஒன்றுமே கொண்டு போகலை அப்படின்னு தான். நான் சாகும்போதும் எதையும் கொண்டு போகிறது கிடையாது, இருக்கும்போது எல்லாத்தையும் கொடுத்தான் போகணும். அப்போ கொடுக்குற மக்கள் எல்லாருமே சிறந்த மக்களாக இருக்கணும் எனக்கு அதில். அப்போ என் தம்பிமார்கள் எல்லாருமே, நான் தேர்ந்தெடுக்கிற தம்பிமார்கள் எல்லாருமே சிறந்த மக்கள். சினிமாவில் ஜெயிக்கணும் ஒரு மக்கள், கலையை கற்றுக்கணும் ஒரு மக்கள், சமுதாய நோக்கத்தில் இருக்கிற ஒரு மக்கள் தான் என் கூட எப்போதுமே இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறது ரொம்ப ஈஸி எனக்கு. யாருக்குமே கற்றுக்கலாம் அவங்க கொடுக்க முடியாது இங்கேயா, அது இன்பில்டாகவே இருக்கும். அவனோட இன்ட்ரெஸ்ட் தான் அது மேலே கொண்டு வரும். அப்படி தான் அந்த மைமை கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தோம். இன்றைக்கி கடவுள் கிருபையில் பெரியவோட ஆசீர்வாதத்தோடு ரொம்ப நிறைய பேர் கற்றுக் கொடுக்கும். இன்றைக்கி சினிமாவில் இருக்கிற நிறைய பேர், ஆக்டிங் கிளாஸ்க்காக உள்ள வர மக்கள் எல்லாருக்குமே இந்த மைம் ஒரு பெரிய டூலாக இருக்கும். என்ன கதாபாத்திரம் பண்ண ஆசைப்படுறேன், இது வரைக்கும் நான் ஒரு பண்ணாத ஒரே ஒரு கதாபாத்திரம், எனக்கு பிடிச்ச போன கதாபாத்திரம் தெய்வ குழந்தையாக பண்ணணும்னு ஒரு ஆசை ரொம்ப நாள். சூப்பர். ஏன் அப்படின்னா நான் நிறைய ஷோ பண்ணுவோம், நிறைய குழந்தைகள் பண்ணுவோம். இந்த தெய்வ குழந்தைகளோட நிறைய பழக்க வழக்கங்கள் நிறைய தெரியும் எனக்கு. நான் உங்களோட நிறைய பழகியிருக்கேன். ஸ்டுடியோவில் என் தம்பி செல்ல தம்பி ஒருத்தர் இருக்கேன், கரண் தம்பியாக. அவன் எங்களோட பெரிய மோட்டிவேட்டர். அவன் தான் நாங்களாம் எப்போல்லாம் சுமந்து போகிறோமோ அவன்கிட்ட பார்த்தோன்னா நாங்கள் அவட சந்தோஷமாக இருக்கோம். அவன் மனசில் போய் கிடையாது, எந்த ஒரு தவறான விஷயங்கள் பேச மாட்டான், எல்லாருமே பெரிய அன்பு கொடுப்பான், லவ் மட்டும் தான் எதிர்பார்ப்பான். அவனுக்கு பிடிச்சமான ரெண்டே விஷயம் தான், ஒன்று பிரியாணி, இன்னொன்று விஜய் அண்ணா. இதை தவிர இந்த உலகத்தில் நீ என்ன கொடுத்தா ஆக மாட்டான், நீ கோடி ரூபாய் கொடுத்தாலும் பெருசாக தெரியாது. விஜய் சாருடைய ஃபோட்டோ கொடுத்து ஒரு சீடி கொடுத்தாரு அண்ணா அப்படின்னு சொன்னால் போதும், பயங்கர ஹாப்பி ஆகிடுவோம். தம்பி என்ன பிரியாணி வேணும், இப்போ நியூ இயர்க்கு அவனுக்கு வந்து நான் ட்ரீட் கொடுத்தாக்க ஸோ தம்பி என்ன சாப்பிட்றீங்க, பிரியாணி என்ன பிரியாணி, சிக்கன் மட்டனா, சிக்கன் பிரியாணி, தந்தூரி ஆஃப், அவ்வளோதான் அவனோட பெரிய சந்தோஷமே அதுதாங்க. ஸோ இந்த குழந்தைங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னா அன்பு மட்டும் எதிர்பார்க்கும். அவனை மாதிரி ஒரு பையனை நான் பார்த்தே கிடையாது. என் கூட ஒரு ஆல்மோஸ்ட் 12 வருஷமாக என் கூட ட்ராவல் ஆகிருக்கேன், நான் அவங்க கூட ட்ராவல் ஆகிருக்கேன். எனக்கு கரனுக்காக நாங்கள் என்னென்னா பண்ணுவோம், எங்கள் டீம் மக்கள் எல்லாருமே சரி, தம்பிமார்கள் எல்லாருமே கரன் தான் முன்னோடு, அவன் தான் முன்னோடி, அவனுக்கு என்ன தேவையோ அதுக்கப்புறம் தான் நாங்கள் எல்லாருமே. சூப்பர். அதனால வந்து அந்த கதாபாத்திரம் பண்ண ரொம்ப நாள் ஆசை, கண்டிப்பாக பண்ணுவேன். இப்போ நீங்கள் கேட்கலாம் அடுத்த கேள்வி. அதான் மை மைசாவும் என்னென்ன அடுத்த ப்ராஜெக்ட்ஸ் திரைப்பட வயசாகும். எவ்ரி இயர் நாங்கள் ஷோ பண்ணுவோம் தம்பியா, மானு ஷோ பண்ணுவோம், பெரிய ஷோ பண்ணி அதில் வர ஃபண்ட் எடுத்து படிப்பு செலவுக்காக நிறைய படங்கள் கொடுப்போம். அதை தாண்டி ஃப்ளைட்டில் போக மக்கள் நிறைய பேர் ஆசைப்படுவாங்க. அப்படி ஒரு தெய்வ குழந்தையில கூப்பிட்டு போன ஒரு வாட்டி பிறவிலே பார்வையில்லாத தம்பிங்களை 23 பேரை கூட்டு போயிருப்போம். அதை தாண்டி இந்த வாட்டி பிறவிலே பார்வையில்லாத குழந்தைகளையும், அதை தாண்டி நாட்டோட முதுகெலும்பு சொல்லக்கூடிய விவசாயிகளை கூப்பிட்டு போகணும்னு ஆசை. சூப்பர். அது மோகன் தம்பியா வந்து அன்னைக்கு வந்து கேட்ட பிறகு எங்கள் ஊரில் எல்லாரும் விவசாயத்தை மறந்துட்டு எல்லாரும் வந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்கள ஏதாவது பண்ணணும் அப்படின்னு. இந்த நாட்டோட முதுகெலும்பு அவங்க தான். இன்னைக்கு தங்கத்தோட வேலை ஏறி போச்சுக்கீங்க, அதை பற்றி யாரும் பேசவே மாட்டோம். ஆனால் வெங்காயத்தோட விலை ஏறிச்சுன்னா உடனே பேசுகிறோம், உடனே அதுக்கான விஷயங்கள் போராட்டம் நிறைய நடக்குது. ஏன் விவசாயி தான் நமக்கு நிறைய கொடுக்கணும். அவங்க தான் ஒரு 30,000 ரூபாய் கொடுத்து ஒரு சவரன் சங்கம் வரும், ஒரு 300 ரூபாய் கொடுத்து ஒரு சில வெங்காயத்தை வந்து நம்ம யோசிக்கிறோம். ஏன் அப்படின்னா அது அழியாத பொருள் அப்படியே இருக்கும், எப்போ தேவைன்னா வச்சுக்கலாம் அப்படின்னா வெங்காயம் அழிவிடும் அப்படி நம்பி அதனால தான். ஆனால் நம்ம உடலுக்கு உள்ளே இல்லை அப்படின்னா அந்த வெங்காயம் இல்லைன்னா நிறைய அழிவு நம்ம நோக்குவோம். உடலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் வெங்காயம் பூண்டு இது எல்லாமே. இது நான் சொல்லுங்க என் மேன்மக்கள் சொன்ன மக்கள் எல்லாமே. ஸோ இந்த விவசாயிகளை கூட்டு போகணும். இதுக்கு யார் முக்கிய காரணம் அப்படின்னா நாங்கள் சமீபத்தில் ஷோ பண்ணோம், ஃபாதர் லூயி பிலிப் ஃபாதர், அவங்க தான் வந்து டான்பாஸ்கோ ஸ்கூலோடைய சிவிஎஸ் ஸ்கூலில் இருந்து அவங்க தான் பிரின்சிபலாக இருக்காங்க. ரொம்ப சிறந்த மனிதர், அவருடைய பழக சொல்லவே எங்களுக்கு பெரிய சந்தோஷம். என்னென்னா எதுக்கும் நோ சொல்லவே மாட்டாங்க, அந்த குழந்தைக்கு கூட்டு போகணும் அப்படின்னு உடனே ஷோ பண்ணுவா, பண்ணலாம் கூப்பி சார் என்ன பண்ண சொல்லுங்கள் நான் பண்ணுறேன் அப்படின்னு. அவங்க எப்போதுமே எப்போ போனாலும் சந்தோஷத்தோடு வரவேற்பாங்க எங்களை எல்லாருமே. அவங்க ஒரு விஷயம் பண்ணி கொடுத்துருக்காங்க, அதுக்கும் ஒரு விஷயம் பண்ணணும்னாங்க. ஸோ அதுக்கான வேலைப்பாடு நினைச்சிருக்கு.